ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற பேரரசுகளின் தோற்றம், அதில் இருக்கிற மௌரிய பேரரசு பற்றி சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிசி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன பேரரசுகள் இருக்குது, அந்தந்த பேரரசில் யார் யாரும் வர்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து மொத்தம் நான்கு பேரரசு: மௌரிய பேரரசு, குஷான பேரரசு, குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு. நான்கு பேரரசு வரும். ஃபஸ்ட்டு மௌரிய பேரரசு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மௌரிய பேரரசில் யாராரும் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகுப்த மௌரியரும் அசோகரும் வருவாங்க. குஷான பேரரசில் கனிஷ்கர் மட்டும் வருவாங்க. குப்த பேரரசில் தான் வந்து முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர். மௌரிய பேரரசில் வந்தது சந்திரகுப்த மௌரியர். குப்த பேரரசில் வர்றவங்க முதலாம் சந்திரகுப்தர். குப்த பேரரசில் வர்றவங்க நாலு பேர்: முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர். நான்கு பேர் வருவாங்க. அடுத்து ஹர்ஷ பேரரசு, இதுதான் வந்து கடைசியான பேரரசு. அதில் வர்றது ஹர்ஷர் வருவாங்க. மௌரிய பேரரசு, குஷான பேரரசு, குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு. மௌரிய பேரரசில் யாரும் வருவாங்கன்னா சந்திரகுப்த மௌரியரும் அசோகரும் வருவாங்க. குஷான பேரரசில் கனிஷ்கர் வருவாங்க. குப்த பேரரசில் முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், இவங்க நான்கு பேர் வருவாங்க. ஹர்ஷ பேரரசில் ஹர்ஷர் மட்டும் வருவாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் மௌரிய பேரரசு மட்டும் பற்றி சொல்கிறேன். மௌரிய பேரரசில் யார் வருவாங்கன்னா சந்திரகுப்த மௌரியரும் அசோகரும் வருவாங்க. அதுக்கு முன்னாடி மகாஜன பதங்கள் பற்றி பார்ப்போம். மகாஜன பதங்கள் அப்படிங்கிற சொல்லு வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. மகாஜன பதங்கள் அப்படின்னா பெரிய அரசுகளை குறிக்கும் சொல்லாகும். மகாஜன பதங்கள் அப்படின்னா சமஸ்கிருத சொல். இது வந்து இதோட பொருள் என்னென்னா பெரிய அரசுகளை குறிக்கும் சொல். அடுத்து புத்தர் வாழ்ந்த காலத்தில் வட இந்தியாவில் 16 மகாஜன பதங்கள் மேலோங்கி இருந்ததா குறிப்புகள் இருக்குது. புத்தர் வாழ்ந்த காலத்தில் வட இந்தியாவில் 16 மகாஜன பதங்கள் மேலோங்கி இருந்ததா குறிப்புகள் இருக்குது. வைசாலி தலைநகரை தலைநகராக கொண்ட வஜ்ஜி கூட்டாட்சியில் 18 குழுக்கள் இணைஞ்சிருந்திருக்கு. வைசாலி நகரை வந்து தலைநகராக கொண்ட வஜ்ஜி கூட்டாட்சியில் 18 குழுக்கள் வந்து இணைஞ்சிருந்துச்சு. அதில் வந்து வலிமையானது எதுன்னு பார்த்தோம்னா கோசலம், அவந்தி, வத்சம், மகதம். கோசலம், அவந்தி, வத்சம், மகதம், இந்த நான்கு பரம்பரை மன்னராட்சி மகாஜன பதங்களில் வலிமையானது. இந்த நாலும் தான் வந்து மகாஜன பதங்களில் வலிமையானது. அதுலேயும் வந்து மகதம் வந்து மற்ற மகாஜன பதங்களெல்லாம் வென்று இறுதியில் ஒரு பேரரசாக எழுச்சி பெற்றது. மகதம் தான் வந்து கடைசியில் மற்ற மகாஜன பதங்கள் எல்லாத்தையும் வென்று இறுதியில் ஒரு பேரரசாக எழுச்சி பெற்றது. மகதம் அப்படிங்கிறது எந்த பகுதியோட சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற பீகார் மாநிலத்தோட பாட்னாவை சுற்றி இருக்கிற பகுதியை தான் வந்து அப்போ மகதம் அப்படின்ட்டு அழைச்சாங்க. அந்த மகதத்தோட தலைநகராக ஃபஸ்ட்டு வந்து சிராவஸ்தி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜகிரமம் ஆரம்பிச்சு கடைசியாக வந்து பாடலிபுத்திரம் தான் வந்து அதோட தலைநகரமாக இருந்துச்சு. மகதம் அப்படிங்கிற பகுதி வந்து இப்போ இருக்கிற பீகார் மாநிலத்தில் இருக்கிற பாட்னாவை சுற்றியுள்ள பகுதியை தான் வந்து மகதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மகதத்தோட தலைநகராக ஃபஸ்ட்டு சிராவஸ்தி இருந்தது, அப்புறம் ராஜகிரகம் இருந்தது, அப்புறம் கடைசியாக பாடலிபுத்திரம் தான் வந்து அதோட மகதத்தோட தலைநகரமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து மகதத்தின் எழுச்சி. பேரரசுகள் தோன்றதுக்கு முன்னாடி சிலர் வந்து மகதத்தை வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. ஃபஸ்ட்டு யார் ஆட்சி புரிஞ்சாங்கன்னு பார்த்தோம்னா அரியங்க வம்சத்தை சேர்ந்த பிம்பிசாரரும் அவங்களோட மகனும் அஜாத சத்ரும், அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆட்சி புரிவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிம்பிசாரர் தான் வந்து அந்த மகதத்தை வந்து ஆட்சி புரிவாங்க. மிகச்சிறிய அரசாக இருந்த மகதத்தை வந்து படையெடுப்பு மூலமும் திருமண உறவுகள் மூலமும் விரிவுபடுத்துகிறாங்க. யாருன்னா பிம்பிசாரர். மிகச்சிறிய அரசாக இருந்த மகதத்தை படையெடுப்புகள் மூலமும் திருமண உறவுகள் மூலமும் விரிவுபடுத்துகிறவங்க வந்து பிம்பிசாரர். பிம்பிசாரர் வந்து அரியங்க வம்சத்தை சார்ந்தவங்க. அஜாதசத்ரு அவங்களும் வந்து அரியங்க வம்சத்தை சார்ந்தவங்க தான். பிம்பிசாரரோட மகன். இவங்க வந்து அவங்க தந்தையே சிறையில் அடைச்சி ஆட்சியை கைப்பற்றினாங்க. அப்புறம் கோசலம், அவந்தி, வைசாலி அந்த பகுதியெல்லாம் வென்று மகதத்தோட சேர்த்துக்கிட்டாங்க. அஜாதசத்ரு வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அஜாதசத்ரு தான் வந்து பாடலிபுத்திரத்தில் பெரிய கோட்டையை கட்டியவங்களும் அஜாதசத்ரு தான். அஜாதசத்ரு வந்து பிம்பிசாரரோட பையன்.
அவங்க வந்து அவங்களோட தந்தையே சிறையில் அடிச்சு ஆட்சியை கைப்பற்றினாங்க. கோசலம் அவந்தி வைசாலி அந்த பகுதியெல்லாம் வென்று மகதத்தோட இணைச்சிக்கிட்டாங்க. பாடலிபுரத்தில் பாடலிபுத்திரத்தில் பெரிய கோட்டையை அமைத்தவங்களும் அஜாதசத்ரு. அடுத்து வந்து சிசுநாக. அஜாதசத்ருவுக்கு அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா சிசுநாகர் தான் வந்தாங்க. இவங்க இதில் முக்கியமானது சொன்னோம்னா இரண்டாவது புத்த மாநாடு வைசாலியில் கூட்டப்பட்டது. சிசுநாகர் காலத்தில் தான் வைசாலியில் இரண்டாவது புத்த மாநாடு கூட்டப்பட்டது. இவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க மகாபத்மநந்தன். இவங்க வந்து நந்த வம்சத்தை சேர்ந்தவங்க. மகாபத்மநந்தன் இவங்க வந்து நந்த வம்சத்தை சார்ந்தவங்க. சிந்து நதி முதல் தக்காணம் வரையில் பறந்து விரிந்த முதல் இந்திய பேரரசாக மகதத்தை உருவாக்குனாங்க. முதல் முதலாக மகதத்தை ஒரு பரந்த பேரரசாக உருவாக்குனது யாருன்னாக்கா மகாபத்மநந்தன் தான். சிந்து நதி முதல் தக்காணம் வரையில் பறந்து விரிந்த முதல் இந்திய பேரரசாக வந்து மகதத்தை உருவாக்குனாங்க. சமூகத்தின் கடைசி நிலையில தான் வந்து அந்த சிசுநாகரும் மகாபத்மநந்தனும் வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வந்து அடுத்தடுத்து முடிசூடின அந்த காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரும் புரட்சி. அவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து முடிசூடப்பட்ட அந்த காலத்தில் ஒரு பெரும் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சிசுநாகரும் மகாபத்மநந்தனும் மன்னர்களாக அடுத்தடுத்து முடிசூடப்பட்ட அந்த காலம் வந்து ஒரு பெரும் புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரையுமே வந்து சமூகத்தோட கடைசி நிலையில் வச்சுருந்ததுனால இந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து கிரேக்க நாட்டை சேர்ந்த மாசிடோனிய மன்னன் அலெக்சாண்டர் வந்து படையெடுத்து வர்றாங்க. மேற்கு பகுதி வழியாக படையெடுத்து வர்றாங்க. யார் காலத்துலனாக்கா மகாபத்மநந்தன் காலத்தில். அப்போ வந்து நெடும் பயணத்தின் காரணமாக வீரர்கள் வந்து களைப்புற்றதாலும் நந்தர்களோட போர் திறத்தை வந்து அவங்க அறிஞ்சிருந்ததாலும் திரும்பி சென்றுட்டாங்க. மகாபத்மநந்தன் காலத்தில் கிரேக்க நாட்டை சேர்ந்த மாசிடோனிய மன்னன் வந்து படையெடுத்து வர்றாங்க. நெடும் பயணத்தின் காரணமாக வீரர்கள் வந்து களைப்புற்றதுனாலும் நந்தர்களோட போர் திறத்தை வந்து அவங்க தெரிஞ்சிருந்ததுனாலும் அவங்க வந்து திரும்பி சென்றுறாங்க. இதை வந்து பேரரசுகளுக்கு முன்னாடி யாரால் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்குறது. அடுத்து வந்து பேரரசுகளின் தோற்றத்தில் மௌரிய பேரரசர் ஃபஸ்ட்டு வருவாங்க. மௌரிய பேரரசில் சந்திரகுப்த மௌரியர் இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. சந்திரகுப்த மௌரியர் வந்து நந்த வம்சத்தில் இருக்கிற கடைசி மன்னர் யாருனாக்கா தனநந்தன். அவங்கள தோற்கடிச்சிட்டு தான் வந்து சந்திரகுப்த மௌரிய வந்து அவங்களோட பேரரசை வந்து மகதத்தில் வந்து உருவாக்குவாங்க. நந்த மன்னரான தனநந்தனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து மகத பேரரசில் மௌரிய பேரரசை ஏற்படுத்தினவங்க தான் வந்து சந்திரகுப்த மௌரியர். அவங்களோட காலம் பார்த்தோம்னா கிமு 320-298. கிமுங்கிறதுனால வருஷம் வந்து குறையும். கிமு 320-298 வரைக்கும் சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி புரிஞ்ச காலம் வந்து கிமு 320-298 வரைக்கும். அவங்க வந்து தனநந்தனை வென்றுட்டு தான் வந்து மகதத்தில் மௌரிய வம்சத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் வந்து கிரேக்கர்களால் முன்னர் கைப்பற்றப்பட்டிருந்த பகுதிகளை வந்து மகதத்தோடு இணைச்சிப்பாங்க. முதலாம் சந்திரகுப்த மௌரியர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் அலெக்சாண்டரால் கைப்பற்றப்பட்டிருந்த பகுதிகளை வந்து மீட்டு மகதத்தோடு இணைச்சிடுவாங்க. அதை எதிர்த்து அவங்களோட படைத்தளபதி அலெக்சாண்டரோட படைத்தளபதி செலுக்கஸ் நிக்கேடார் வந்து வருவாங்க. அவங்களையும் தோக்கடிச்சு ஆப்கானிஸ்தானம் காந்தாரம் இந்த பகுதியெல்லாம் வந்து இணைச்சிக்குவாங்க. ஃபஸ்ட்டு வர்றவங்க வந்து சந்திரகுப்த மௌரியர். அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னால் கைப்பற்றப்பட்டிருந்த பகுதிகளெல்லாம் வந்து இணைச்சிக்குவாங்க. அதனால் அதை எதிர்த்து அலெக்சாண்டரோட படைத்தளபதி செலுக்கஸ் நிக்கேடர் வருவாங்க. அவங்களையும் தோக்கடித்து ஆப்கானிஸ்தானம் காந்தாரம் இந்த பகுதியெல்லாம் வந்து இணைச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் செலுக்கஸ் நிக்கேடரோட தூதுவர் யாருனாக்கா மெகஸ்தனிஸ். அவங்க வந்து பாடலிபுத்திரத்தில் தங்கி இண்டிகா அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுவாங்க. யாருனாக்கா மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் தான் வந்து இண்டிகா. மெகஸ்தனிஸ் யாருன்னா செலுக்கஸ் நிக்கேடரோட தூதுவர். அவங்க வந்து நம்ம பாடலிபுத்திரத்தில் தங்கி இண்டிகா அப்படிங்கிற நூல் எழுதுவாங்க. அந்த நூலில் பார்த்தோம்னா இந்தியா பற்றினர் தான் எழுதியிருப்பாங்க. அடுத்து சந்திரகுப்த மௌரியர் வந்து சமண சமயத்தை தழுவி அரியணையை துறந்து சமண முனிவர் பத்திரபாகு அப்படிங்கிறவங்களோட தென்னிந்தியாவிற்கு சென்று அவங்க வந்து சென்றுட்டாங்க அப்படின்னு சமண சமய நூல்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் அவங்க சிறுவன பலகுலா அப்படிங்கிற பகுதியில் வந்து சமண சமய நம்பிக்கையின்படி தவம் இருந்து உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரகுப்த மௌரியர் வந்து சமண சமயத்தை தழுவி
துறவியாகி அரியணை துறந்து யாருடனாக்கா சமண முனிவர் பத்திரபாகு அவங்களோட தென்னிந்தியாவிற்கு சென்று விட்டார் அப்படின்னும் அதுக்கப்புறம் அங்கே போய் சரவண பலகுலா பகுதியில் சமண சமய நம்பிக்கையின்படி தவமிருந்து உயிர் நீத்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சந்திரகுப்த மௌரியருக்கு வந்து 2001 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சந்திரகுப்த மௌரியருக்கு 2001 அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சந்திரகுப்த மௌரியை பற்றின செய்திகளெல்லாம். அடுத்து வந்து அசோகர். அசோகர் எப்படி வந்தாங்க, எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் அவங்களோட மகன் பிந்துசாரர், நம்ம முன்ன பார்த்தது பிம்பிசாரர், இது வந்து பிந்துசாரர். சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் அவங்களோட மகன் வந்து பிந்துசாரர், அவங்க வந்து 25 வந்து ஆட்சி புரிவாங்க. அதுக்கப்புறம் பிந்துசாரரோட மகன்களின் ஒருவர் தான் வந்து அவங்க அசோகர், அவங்க தான் வந்து ஆட்சி மகன்களில் ஒருவரான அசோகர் தான் வந்து மௌரிய பேரரசாராங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தது எப்போனாக்கா கிமு 273 236 வரைக்கும் இருப்பாங்க. அசோகரோட காலகட்டம் வந்து கிமு 273 236 வரைக்கும் இருப்பாங்க. அவங்க பேரரசு ஆனதுக்கு அப்புறம் முதல் 4 பார்த்தோம்னாக்கா அவங்களோட சகோதரர்களின் கிளர்ச்சிகளை அடக்குவதிலே வந்து அவங்க செலவிட்டாங்க. முதல் 4 அசோகர் வந்து பேரரசரானதுக்கு அப்புறம் முதல் 4 அவங்களோட சகோதரர்களோட கிளர்ச்சிகளை அடக்குறதுலேயே வந்து செலவிட்டாங்க. அதுக்கப்புறம் 8 கழிச்சு 8 கழித்து தான் வந்து மௌரிய பேரரசு வந்து பிரிஞ்சு சென்ற கலிங்கத்தின் மீது படையெடுத்தாங்க. கலிங்கத்தின் மீது படையெடுத்து கலிங்கத்தை வந்து பேரரசோட இணைச்சிக்குவாங்க. 8 கழித்து மௌரிய பேரரசுலேருந்து பிரிந்து சென்ற கலிங்கத்தின் மீது படையெடுத்து கலிங்கத்தை பேரரசோட இணைச்சிக்குவாங்க. இருந்தாலும் அந்த போரில் கண்ட பேரழிவு காட்சிகள் வந்து அவங்களை மிகவும் கலங்க செய்தது. அதனால இனிமேல் போயிடுவதில்லை அப்படின்ட்டு அவங்க வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அசோகரின் தர்ம விஜயம். இதில் பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து படையெடுத்து போர் செய்து வெற்றி பெறும் திக் விஜயத்தை எதிர்த்துட்டு மக்களிடம் தர்மத்தை வளர்க்கறதுக்காக தர்ம விஜயத்தை குறிப்பிட்டாங்க. அசோகர் வந்து தர்ம திக் விஜயத்தை எதிர்த்துட்டு தர்ம விஜயத்தை குறிப்பிட்டாங்க. அப்புறம் கல்வெட்டுகளில் பார்த்தோம்னா வட்டார மொழிகள்லேயே அவங்க வந்து தர்மத்தை பரவ செய்தாங்க. கல்வெட்டுகளில் வட்டார மொழிகள்லேயே தர்மத்தை பரவ செய்தாங்க. இந்தியாவில் முதன் முதலால் மக்கள் நல அரசு உருவாக்கிய பெருமை வந்து அசோகரே சேரும். இந்தியாவில் முதன் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கிய சிறப்பு அசோகரே சேரும். அடுத்து அசோகரும் பௌத்தமும். அசோகர் வந்து பௌத்த சமயத்தை தழுவினாங்க. அசோகர் வந்து பௌத்த சமயத்தை வழிபட்டாங்க. அடுத்து கபிலவஸ்து, சாரநாத், புத்தகயா போன்ற பௌத்த நினைவிடங்களை விரிவுபடுத்தினாங்க. பாடலிபுத்திரத்தில் 3 பௌத்த மாநாட்டை கூட்டினாங்க. அப்புறம் இலங்கையில் பௌத்த சமயத்தை பரப்புறதுக்காக அவங்களோட மகன் மகேந்திரனையும் சங்கமித்திரையையும் அனுப்பினாங்க. அசோகரது முயற்சியினால் பௌத்த சமயம் வந்து ஒரு உலக சமயமாக மலர்ந்துச்சு. இந்தியாவில் முதன் முதலில் மக்கள் நல அரசை உருவாக்கிய சிறப்பு அசோகரை சேரன்ட்டு, அதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் அசோகரின் முயற்சியினால் பௌத்த சமயம் ஒரு உலக சமயம் மலர்ந்தது, இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பாடலிபுத்திரத்தில் 3 பௌத்த மாநாட்டை கூட்டுவாங்க. எங்கே இலங்கைக்கு, இல்லை அவங்களோட மகனை வந்து எங்கே அனுப்புனாங்கன்னு பார்த்தோம்னா இலங்கைக்கு வந்து பௌத்த சமய மாநாட்டை பரப்புறதுக்காக அவனோட மகன் மகேந்திரனையும் சங்கமித்திரையையும் அனுப்புவாங்க. அடுத்து வந்து அசோகரின் கலைப்பணி. அசோகரின் கலைப்பணியில் பார்த்தோம்னா சிந்துவெளி நாகத்திற்கு அப்புறம் தோன்றின நம்ம இந்தியாவில் கிடைச்ச நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள், தூபிகள், கல்தூண்கள் இது எல்லாமே பார்த்தோம்னா அசோகர் காலத்தை சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் சாஞ்சி, சாரநாத், லும்பினி இந்த இடத்துலலாம் வந்து பௌத்த தூபிகளை உருவாக்குனாங்க. அப்புறம் அசோகரால் நிறுவப்பட்ட கல்தூணை பார்த்தோம்னாக்கா ஒப்பற்ற கலையழகு மிக்கது. அதில் பார்த்தோம்னாக்கா தாமரை மலரை தலைகீழாக கவிழ்த்து வச்சது போல இருக்கும். அதோட அடியில் வந்து தாமரை மலரை தலைகீழாக கவுத்து வச்சது போல இருக்கும். அந்த சிற்ப வேலைப்பாடு பார்த்தோம்னாக்கா பாரசீக சிற்பக்கலையின் தாக்கத்தால் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரசீக சிற்பக்கலையோட தாக்கத்தால் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அசோகரது கல்வெட்டுகள். அசோகரது கல்வெட்டுகள் முன்னே வந்து நம்ம வட்டார மொழிகளில் தான் எழுதியிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தோம். பெரும்பாலான கல்வெட்டுகள் பார்த்தோம்னா பிராகிருத மொழியில் தான் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. அசோகர கல்வெட்டுகள் வந்து பிராகிருத மொழியில் தான் வந்து எழுதப்பட்டிருந்துச்சு. வடமேற்கு எல்லை பகுதியில் பார்த்தோம்னா கரோஸ்தி எழுத்திலும், ஆப்கானிஸ்தான் பகுதியில் பார்த்தோம்னா கிரேக்க எழுத்திலும் பொறிக்கப்பட்டது.
வடமேற்கு எல்லை பகுதியில் கரோஸ்தி எழுத்திலும் ஆப்கானிஸ்தானில் வந்து கிரேக்க எழுத்திலும் பொறிக்கப்பட்டது. பெரும்பாலான கல்வெட்டுகள் வந்து பிராகிருத மொழியில் தான் வந்து எழுதப்பட்டது. அடுத்து மௌரியனின் ஆட்சி முறை கொடுத்துருப்பாங்க. அசோகரது பேரரசில் ஆட்சி வசதிக்காக 5 பெரும் பிரிவுகளாக அந்த ஆட்சி வந்து பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்களோட ஆட்சி வந்து 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. வடக்கில் வந்து தட்சசீலத்தை தலைநகராக கொண்டோம், மேற்கில் வந்து உஜ்ஜயினியை தலைநகராக கொண்டோம், தெற்கில் வந்து சுவர்ணகிரியை தலைநகராக கொண்டோம், கிழக்கில் வந்து தோசாலியை தலைநகராக கொண்டோம், மத்தியில் வந்து மகதத்தை தலைநகராக கொண்டோம். இந்த மாதிரி 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு அசோகரது பேரரசு. வடக்கில் தட்சசீலம், மேற்கில் உஜ்ஜயினி, தெற்கில் சுவர்ணகிரி, கிழக்கில் தோசாலி, மத்தியில் மகதம். இந்த மாதிரி 5 பெரும் பிரிவுகளாக அசோகரது பேரரசு ஆட்சி வசதிக்காக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் பேரரசருக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வந்து ஆலோசகர்களாக அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் இருந்தாங்க. அப்புறம் மாநிலத்தோட அதிகாரிகளாகவும் ஆளுநர்களாகவும் மகாமாத்திரர் அப்படிங்கிற உயர் அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. பேரரசருக்கு வந்து ஆலோசகர்களாக அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் இருந்தாங்க. மாநிலங்களோட அதிகாரிகளாகவும் ஆளுநர்களாகவும் மகாமாத்திரர் அப்படிங்கிற உயர் அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டாங்க. எல்லை பகுதியில் பாதுகாப்பை கண்காணித்தவங்களை வந்து அந்த மகாமாத்திரர் அப்படின்னும், மக்களது அறவாழ்க்கைக்கு உதவி செஞ்ச மகாமாத்திரர்கள் வந்து தர்ம மகாமாத்திரர்கள் அப்படின்னு இருந்தாங்க. பாதுகாப்பு கொடுத்தவங்க அந்த மகாமாத்திரர், மக்களது அறவாழ்க்கைக்கு உதவி செஞ்சவங்க தர்ம மகாமாத்திரர்கள். அப்புறம் பாடலிபுத்திரத்தை வந்து 30 பேர் கொண்ட நகரமன்றம் ஆட்சி செய்ததாக மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா நூலில் சொல்லப்படுது. அவங்க வந்து 5 பேர் கொண்ட 6 குழுக்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஆட்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாடலிபுத்திரத்தை 30 பேர் கொண்ட நகரமன்றம் வந்து ஆட்சி செய்ததாகவும், அந்த 30 பேரையும் வந்து 5 பேர் கொண்ட 6 குழுக்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு குழுவும் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஆட்சி செய்ததாகவும் மெகஸ்தனிஸ் எழுதின இண்டிகாவில் வந்து சொல்லப்படுது. அந்த 6 குழுக்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு 5 குழுக்கள் இருக்குல்ல, அது வந்து காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, கப்பல் படை போன்ற 5 பிரிவுகளை அந்த 5 உட்குழுக்களும் நிர்வாகம் செஞ்சது. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, கப்பற்படை, இந்த 5 பிரிவுகளும் இந்த 5 பிரிவுகளையும் 5 உட்குழுக்கள் வந்து நிர்வாகம் செஞ்சது. இன்னொரு குழு, 6வது உட்குழு வந்து அந்த 5 குழுகளுக்கு தேவையான போக்குவரத்து, உணவு, மருத்துவ வசதி, தளவாடங்கள் போன்றவற்றை ஏற்பாடு செஞ்சிச்சு. அடுத்து மௌரிய வம்சத்தோட கடைசி அரசன் யாருன்னாக்கா பிருகதிரதன். அவங்கள வந்து அவங்களோட படைத்தலைவர் புஷ்யமித்திரங்கன் வந்து அவங்களால வந்து இவங்க கொல்லப்பட்டாங்க. மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யாருன்னு பார்த்தோம்னா பிருகதிரதன். அவங்க வந்து அவங்களோட படைத்தலைவர் புஷ்யமித்திரங்கனால் கொல்லப்பட்டார். இதுதான் வந்து மௌரிய பேரரசு பற்றின தகவல்கள். அடுத்த வீடியோவில் வந்து மற்ற பேரரசுகள் பற்றின தகவல்களை நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ.